சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நின்று கொண்டிருந்த டூ வீலர் மீது பின்னால் வந்த லாரி மோதியதில் கணவன் மனைவி பலியான நிலையில் அவர்களது இரண்டு குழந்தைகள் உயிர் தப்பினர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜசேகரன் வழங்க கேட்கலாம். ராஜசேகரன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இன்று காலை மோட்டார் சைக்கிள் மீது லாரி மோதிய சாலை விபத்தில் கணவன் மனைவி இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியான பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. மேட்டூரை அடுத்த புதூரை சேர்ந்தவர் அலகேசன் கட்டிட தொழிலாளி, இவரது மனைவி இளமதி. இன்று காலை கணவன் மனைவி இருவரும் தங்களது இரு குழந்தைகளுடன் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு பன்னவாடியில் உள்ள மாமியார் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். ராமநகர் பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபொழுது மோட்டார் சைக்கிளுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று நின்றது. அந்த லாரியின் பின்னால் அலகேசன் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்தினார். அப்போது மேச்சேரி பக்கம் இருந்து மேட்டூர் நோக்கி சென்ற லாரி மோட்டார் சைக்கிள் மீது மோதி முன்னால் இருந்த லாரியுடன் சேர்த்து நசுகியது. இதில் கணவன் மனைவி இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அந்த குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக லேசான காயத்துடன் உயிர் தப்பினார்கள். கருமலைக்குடல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். இரண்டு சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜசேகரன்.